பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று வகையான ஹெல்த்தியான கீரையை வச்சு கீரை பொடி வகைகள் வந்து நம்ம செய்ய போகிறோங்க. அது என்னென்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சாதப்பொடி, வல்லாரக்கீரை சாதப்பொடி, அதுக்கடுத்தது முடக்கருத்தான் கீரை சாதப்பொடி. இந்த மூணு கீரையுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஹெல்த் பெனிஃபிட் உள்ள கீரை பொடி வகைகளை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சரி, இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது சரி, லஞ்சுக்கு வந்துட்டு இந்த பொடியை போட்டு சாதமாக கலரி எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம கீரை செய்யறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மூன்று வகையான கீரைப்பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சாதப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய வைத்த முருங்கைக்கீரை 50 கிராம், காய வைத்த கருவேப்பிலை 20 கிராம், வரமிளகா 30 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், வெள்ளை உளுத்தம் பருப்பு 200 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 30 கிராம், புளி 25 கிராம், காய வைத்த பூண்டு 15 கிராம், உப்பு 30 கிராம். முருங்கைக்கீரை சாதப்பொடி செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம தனித்தனியாக பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம காய வச்ச கருவேப்பில, காய வச்ச முருங்கைக்கீரை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக சீரகம் வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம். அடுத்ததாக காய வச்ச கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு, போட்டவுனே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் சூடானா போதும். நம்ம வீட்டில் கருவேப்பிலையெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாங்குகிற கருவேப்பிலை மீதி ஆச்சுன்னா நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு டேபிள் மேலே போட்டு விட்டிங்கன்னா 2-3 நாளில் நல்லா காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, எந்த பொடி செஞ்சாலும் கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து குழம்புல ரசத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த பொடியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் எந்த பொடி செஞ்சாலும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய வச்சுருக்க முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். இதுவும் வந்துட்டு லேசாக சூடானா போதும். இது நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு, லேசாக சூடு பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை உங்களுக்கு அதிகமாக கிடச்சிதுன்னா, அந்த டைமில் அந்த கீரையை நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் வந்து இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். உப்பு வறுத்துக்கலாம், அது கூடவே நம்ம வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக காய வச்ச பூண்டு, புளி வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாதப்பொடிக்கு எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். வல்லாரக்கீரை சாதப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய வைத்த வல்லாரக்கீரை 40 கிராம், காய வைத்த கருவேப்பிலை 20 கிராம், வெள்ளை உளுந்து 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், சீரகம் 30 கிராம், மிளகு 30 கிராம், வரமிளகாய் 25 கிராம், உப்பு 30 கிராம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காய வச்ச கருவேப்பிலை,
காய வச்ச வல்லாரக்கீரை ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடானவனே எடுத்துடலாம். வல்லாரக்கீரை அப்படின்னு சொன்னாவே ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியதுன்னு எல்லோருக்குமே தெரியும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் போகிற குழந்தைங்களும் கீரைனாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த பொடி தான் சாப்பிட்றோன்னு தெரியாமலேயே அவங்க வந்து ஹெல்த்தியானதாக சாப்பிட்ருவாங்க. அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம், அது கூடவே வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். வல்லாரக்கீரை சாத பொடிக்கு எல்லாமே வறுத்து எடுத்தாச்சுங்க. இது சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முடக்கருத்தான் கீரை பொடி செஞ்சுக்கலாம். முடக்கருத்தான் கீரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய வைத்த முடக்கருத்தான் கீரை 50 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், வெள்ளை உளுந்து 200 கிராம், வரமிளகாய் 25 கிராம், காய வைத்த கருவேப்பிலை 20 கிராம், மிளகு 30 கிராம், சீரகம் 30 கிராம், பூண்டு 15 கிராம், புளி 25 கிராம், கல் உப்பு 30 கிராம். முடக்கருத்தான் கீரை பொடி செய்யறதுக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்ததா வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு சீரகம் வறுத்துக்கலாம். காய வைத்த கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இது லேசா சூடானா போதும். காய வைத்த முடக்கருத்தான் கீரையும் வறுத்துக்கலாம். ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு, லேசாக சூடானா போதும். அடுத்ததாக உப்பு வறுத்துக்கலாம், அது கூடவே வரமிளகாய் வறுத்துக்கலாம். அடுத்ததாக காய வைத்த பூண்டு வறுத்துக்கலாம், அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சூடாக ஆறிடுச்சுங்க. ஒன்று தனித்தனியாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மூணு பொடியுமே அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் போட்டுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் அல்லது பாட்டிலில் எதில் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, நம்ம வெளியவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க. இன்றைக்கி நம்ம 3 விதமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கீரையை வச்சு நம்ம பொடி செஞ்சுருக்காங்க. இந்த கீரை சாத பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில், நம்ம வேலைக்கு போகிற டைமில், நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில், லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கீரையாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலைனாலும் இந்த பொடியை போட்டு சாதமாக கலரி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வடைசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பொடியை வந்து சேர்த்துட்டு, ஏதாவது ஒரு பொடி, நம்ம வந்து 3 பொடியாக அரைச்சிருக்கோம், ஏதாவது ஒரு பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடான சாதத்தை நம்ம போட்டு கலறிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாங்க. இதை நம்ம கீரையாக
சாப்பிடலைனாலும் இந்த பொடி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த சாத பொடி வந்து சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம், அல்லது நம்ம தோசை மேலே பொடியை மாதிரி பொடியெல்லாம் தூவிட்டு பொடி தோசை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கீரை பொடி எல்லாமே காலையில் நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, மதியானம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து நைட்டில் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க, கீரை பொடியை காலையில் மதியானம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய மூன்று விதமான ஹெல்த்தியான கீரை பொடி வகைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.